பாப்பா பேர் வந்து மிருதுளா. 8 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 8 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் 1 இயர்லயே வந்து அவரோட ப்ராப்ளம் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுல பார்த்தீங்கன்னா ஜெனடிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜெனடிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இல்லைன்ற பார்த்து சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா, மணிப்பால் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். ஸோ 1.5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் பாப்பா வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. தொடையில பண்ணணும்னாங்க, ஒரு கீழே நீங்கிட்ட பண்ணணும்னு சொன்னாங்க, ஒரு 4-5 ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டு பண்ணவே இல்லை. ஒரு 8 இயர்ஸ் நான் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க சான்சி மேடம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸ்கூல் ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது அப்பா அவங்க சொன்னாங்க, பாப்பாவோட ப்ராப்ளம் பார்த்துட்டு நீங்க ஒரு டைம் ஆட்டோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. வித்யாசாகர் டாக்டர் நீங்க வந்து பார்த்து ஒரு டைம் நீங்க கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு டைம் தான் நான் வந்த ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா எனக்கு மைண்ட் டைவர்ட் ஆகி அவர்கிட்டே தான் நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், என் ஹஸ்பண்ட் சவுதியில இருந்து 4 இயர்ஸ் ஆச்சுன்னா, 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் அவரை விட்டு நான் பிரிஞ்சு இருந்தது இல்லை. குழந்தைங்களோட ஆப்ரேஷன் காட்டி அவர் போனவர், ஏன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மீறி அவர் அங்க போய் அவரை சம்பாதிச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ணி இப்ப சக்சஸ்ஃபுல்லா பாப்பா நல்லபடியா இருந்துட்டு வரா. பெருசா தெரியவும் இல்ல. ரொம்ப பெரிய ஆபரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா ரொம்ப பயப்படாம ரெண்டாவது ஆபரேஷனுக்கு அவ ஒத்துக்கிட்டு தைரியமா பண்ணியிருக்கிறான். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வித்தியாசம் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன்.